ஆர்பிஐ ரீசெண்டாக வந்து கிளீன் நோட் பாலிசி அப்படின்ற ஒரு புது பாலிசி மூலயமா நம்ம கிட்ட இருக்கிற 2000 ரூபாய் நோட் எல்லாமே விட்ரா பண்ணிட்டு 500 இல்லை 100 ரூபாய் நோட்டாக வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பல பேர் வந்து இப்போ பேங்க்கில் நீங்கள் கொடுத்து எக்ஸ்சேஞ்சு வந்து பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா இதுக்கு டெட்லைன் வந்து 30 செப்டம்பர் 2023, அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் உங்களோட 2000 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு பேங்க்கில் சீக்கிரமாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 2000 ரூபாய் நோட்டு வித்ட்ராவல் பாலிசி டிமானிட்டைசேஷன் அளவுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய எக்கனாமிக் டவுன்ஃபாலை வந்து கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டிருந்தாங்க. இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியும் பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த 2000 வித்ட்ராவல் வந்து எந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கெலாம் அதிகப்படியான ப்ரெஷரை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ். அக்ரிகல்ச்சரில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60-70% வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புளும் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்னமும் வந்து 70-80% ஆஃப் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கேஷில் தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்படி நடக்கிற பட்சத்தில் இந்த ஒரு பிஸ்னஸும் வந்து நிறையா டவுன்ஃபாலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த 2000 ரூபாய் நோட்டை கொண்டு போயிட்டு மொத்தமாக பல்காக வந்து பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அந்த காஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிட்டாங்களா இல்லை அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரியான பல கேள்வி வரும். ஸோ இதில் மூணாவதாக அடி வாங்கக்கூடிய செக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஈஸியாக இப்போ கொண்டு போய் இந்த பிளாக் மணியை போடணும்னு நினச்சாலுமே அவங்க கொண்டு போய் எப்படியும் வந்து பேங்க்கில் தான் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரியல் எஸ்டேட்டும் ஒரு டவுன்ஃபாலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்தந்த பிஸ்னஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரெஷர் இல்லை அப்படின்னா டவுன்ஃபாலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம். எந்த பிஸ்னஸ் வந்து இதில் டவுன்ஃபால் சந்திக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி பிஸ்னஸோ இல்லை அப்படின்னா பேங்கிங் செக்டாரோ இல்லைனா என்பிஎஃப்சியோ இந்த மாதிரியான செக்டார்ஸில் வந்து எந்த விதமான டவுன்ஃபாலும் சந்திக்க வாய்ப்பு இல்லை. இல்லை அப்படின்னா இந்த செக்டார்லாம் இன்னும் அதிகமாக மேலே தான் போகுது அப்படின்றது உண்மை. அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இந்த 2000 ரூபாய் வித்ட்ராவல் ஆர்பிஐ வந்து எப்போ சொன்னாங்களோ அதிலிருந்து பீப்புள் எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தனிநபர்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2000 ரூபாய் நோட்டா, அவர் என்ன பண்ணலாம், கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்கலாம். அப்படி பேங்க்கில் கொடுக்கும்போது அவருக்கு எந்த மாதிரியான சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து அந்த 5 லட்சம் வந்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரி, அவர் வந்து அந்த பணத்தை வந்து இல்லீகலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை வந்து வேறு எந்தெந்த வழியிலலாம் வந்து செலவு பண்ணலாம் அப்படின்றது தான் யோசிப்பார். நம்பர் 1, அவர் வந்து ஒரு கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸாக வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, இல்லை அப்படின்னா வேறு எந்த விதமான ஐட்டம் வந்து வீட்டுக்கு தேவையோ அதில் வந்து அவர் வந்து அவரோட எக்ஸ்பென்சஸை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது அந்த 2000 ரூபாய் நோட்டு வந்து மற்றவங்க கையில் போயிட்டு அது ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் அந்த பணம் வந்து எக்கனாமிக்கலும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அதுக்கான ஒரு தேவையை வந்து அவர் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை வந்து வாங்குறாரு. ஸோ இதுவுமே எக்கனாமிக்கலாக வந்து ஒரு ட்ரைவன் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எக்கனாமிக்கல் அதாவது இந்த கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகலாம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ கன்சியூமர் டியூரபிள் குட்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸான் டெக்னாலஜிஸ், ஹேவல்ஸ் இண்டியா, வோல்டாஸ் ப்ளூ ஸ்டார், வேர்ல்ஃபுல் இண்டியா, சிம்ஃபனி, ஓரியண்ட் எலக்ட்ரிக்கல், டிடிகே பிரஸ்டீஜ், ப்ராம்டன் கிரீவ்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் அண்ட் கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி அண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவங்க பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணாமல் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டரில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இவங்களோட ப்ராஃபிட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஒரு தனிநபர் வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸில் போடலை, அதுக்கு பதில் என்ன பண்ணுறாரு, வேறு ஒரு சில பொருட்கள் வாங்குவார். அது எந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்ட்டு அனலைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தனிநபர் ஒருத்தர் கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட 1 லட்சமோ 2 லட்சம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை கொண்டு போயிட்டு பேங்க்கில் கொடுக்காம அவர் கோல்டாக வாங்கிறதுக்கும் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில், டைட்டன், இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து பார்த்தோம், எந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம ஆளுங்க வந்து இந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை எக்கனாமிக்கலாகவும் வந்து க்ரோ ஆகிறதுக்கும் அவங்களுக்கும் பயன்படுற மாதிரி வந்து பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சது. இதனால் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது. இது எதுவுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாதுங்க. அதே மாதிரி இது எதுவுமே நடக்கும் அப்படின்றதுக்காக கேரண்டியும் கிடையாது. இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்றத பல அனலிஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இது ரெக்கமெண்டேஷனே எடுத்து யாருமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த 2000 ரூபாய் நோட்டு விட்ராவல்னால பேங்கிங் செக்டருக்கு எவ்வளோ தூரம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு இந்த பணத்தை எல்லாமே மோஸ்ட்லி வந்து எவ்வளோ பணம் வந்து சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 363,000 crore வந்து டிரான்சாக்ஷன் அதாவது சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த 2023 March 31st. ஆனால் ஆக்சுவலாக 2018 எவ்வளோ சர்க்குலேஷனில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 37% அதிகமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 637,00,000 crore வந்து சர்க்குலேஷனில் இருந்திருக்கு. ஸோ பேங்க்குக்குள்ளே காசு வரதா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 400,00,000 crore 500,00,000 crore வரையும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தாங்க உண்மை. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா எல்லா பேங்க்ஸுமே அதாவது பிஎஸ்சி பேங்க்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் செக்டர் பேங்க்காக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே வந்து டெபாசிட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும். டெபாசிட் ரேட் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட காசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்குது அந்த காசா ரேஷியோவும் அதிகமாகும். ஸோ அதிகமாக பணம் இருக்கிற பட்சத்தில் பேங்க் என்ன செய்வாங்க ஆப்வியஸாக அதை வட்டிக்கு விட்டு தானே காசு வாங்கணும். ஸோ வட்டிக்கு கம்மியாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சனல் லோன் 11% உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு 10% or 9.5% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா காசு அவங்க அதிகமாக வச்சு அவங்களும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அவங்களுமே அந்த காசை கொண்டு போய் எதர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வட்டிகளை வந்து கொடுக்கணும். ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்கு வட்டி கொடுக்குறது தான் சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. வட்டிக்கு ஆல்ரெடி அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷார்ட் டேர்மில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பேங்கிங் செக்டரை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக்காக இருக்கட்டும் அடுத்த குவார்ட்டரில் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 6 months கண்டிப்பாக வந்து இதனால் ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்க காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நடக்கிறதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ பேங்கிங் செக்டரில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC, ICICI, கொட்டாக்கு, ஆக்சஸ், ஃபெட்ரல் இல்லை அப்படின்னா மற்ற ஒரு சில பேங்க்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது உங்களோட டிசிஷன் எடுங்க. பிஎஸ்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, ஐஓபி இருக்குது, யூனியன் பேங்க் இருக்குது, இந்த மாதிரியான பல பேங்க்ஸ் இருக்குது. அதில் எந்த பேங்க்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபண்டமெண்டலாக அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை வந்து எடுங்க. ஸோ இந்தந்த செக்டர்லாம் பாதிப்படைய போதா இந்தந்த செக்டர்லாம் தான் வளர்ச்சி அடைய போதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லாமல் இன்னொரு செக்டரும் இருக்குங்க அதாவது NBFC. ஸோ முத்து ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை வந்து வச்சு அதுலேருந்து வந்து பணத்தை கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கேஷ் யாராச்சும் வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்கக்கிட்டேயும் வந்து பழைய கோல்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அடமானத்துக்கு வச்சுருக்க கோல்டை வந்து இந்த மாதிரியான கேஷை கொடுத்து மீண்டவும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ NBFC-யும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு எப்படி வந்து அது மேலே போதா கீழே போதா அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுங்கள். ஸோ RBI-யோட இந்த கிளீன் நோட் பாலிசி அதாவது 2001 விட்ராவல் பண்ணுறது டிமானிட்டைசேஷன் அளவுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் பிரேக் டவுனை வந்து பண்ணலைனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு சில செக்டாருக்கு வந்து அது மிகப்பெரிய பெனிஃபிட்டாக அமையதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டார் ஒரு சில செக்டாருக்கு வந்து கொஞ்சம் பாதிப்படையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டார். ஸோ இது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த செக்டார் மேலே போகும் இல்லை அப்படின்னா எந்த செக்டார் கீழே வரும் எந்த ஸ்டாக் நீங்கள் மேலே போகும் இல்லை கீழே போகும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பாய்.